பாயிண்ட் வர்றப்ப கட் பண்றாரு இவரு. பொறாமையோ எலும்பை உருக்கி விட்டுறோம். நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் பொறாம படுறாங்க, மொத்த மொத்தாங்கிறாங்க, அவங்க ஒண்ணு எலும்புரிக்கு வந்த மாதிரி இல்ல, புஷ்டியா இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறது உடம்புல இருக்கிற எலும்பு அல்ல, வாழ்க்கை எலும்பு போல் உறுதியா இருக்கிற ஒரு விசுவாசம் தடுமாறினோம். வாழ்த்தணும், உன்னை விட இன்னொருத்தர் முன்னேறாங்களா வாழ்த்தணும், ஆசீர்வதி. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்னாலதான் முடியல, நீங்க இவ்வளவு செய்யறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். வாழ்த்தி பாருங்களேன் மற்றவங்களை, அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அமெரிக்கா தேசத்திலே விளையாட்டு வீரன் ஒருவன் எல்லாவற்றிலும், அதாவது ஃபுட்பால் விளையாட்டு வீரன், கால்பந்து, அவன் ஜெயிக்க 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 எதிரிக்கு, எதிரி விளையாட்டு வீரனுக்கு ரொம்ப பொறாம ஏறி போச்சு, அன்னைக்கு மேல ஏறி போச்சு. அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஜெயித்த விளையாட்டு வீரனுக்கு ஒரு சிலை, அந்த கிராமத்துல ஒரு சிலை வைத்தார். அந்த விளையாட்டு வீரனுடைய சிலை ஒன்று வைத்தார். ஃபுட்பால் பிளேயர், தி கிரேட், ஆல்வேஸ் வின்னிங், வின்னர், வின்னர் நாட் ரன்னர், வச்சுட்டான். ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடிட்டான். தோற்று போன விளையாட்டு வீரனுக்கு தாங்க முடியல, அவன் சிலையை வச்சுட்டாங்களே. எல்லாரும் தூக்கிட்டு பிறகு பாதி ராத்திரி இல்ல, மண் வெட்டி கடப்பாறை எடுத்துட்டு போன அந்த சிலைய உடச்சு கீழே தள்ளிடணும்ட்டு அழகா சுத்தி பள்ளம் தோண்டி அந்த சிலைய தள்ளிட்டான். விழுந்தது, அவன் மேலேயே விழுந்தது, நசுங்கி செத்தான். வயிறு குடல் எல்லாம் நசுங்கி சிலை, அது சாதாரணமா எவ்வளவு வெயிட்டு, அதை பிடிக்க முடியுமா? முடியாது. தன்வினை தன்னை சுடும், தானி வினையில தானியே சுட்டுலு, தெலுங்குல கரெக்டா ஏதோ ஒண்ணு. தன்வினை தன்னை சுடும், சமாதானத்துக்கு ஏற்றதை பேசு, சமாதானத்துக்கு ஏற்றதை சிந்தி. ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்களா, போய் சமாதானத்தை பேசி அவளை ஒப்புரவாக்கு. ஏன் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உன்னால முடியலையே அமைதியா போயிரு, அவங்களே கட்டி புஷின் அழுதுக்குவாங்க, அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா போய் சந்திக்கிறது ஊத்தி உண்ண வேண்டியது, திருப்பி இன்னொரு நாளைக்கு அவனுக்குள்ள சண்டையை உண்டாக்க வேண்டியது. கலகலப்பா இருக்கிற குடும்பத்துல குழப்பத்தை உண்டாகத்துக்குள்ளே சில ஜென்மங்கள் இருக்குது, ஜாக்கிரத. அவங்க எப்படியெல்லாம் வந்தோம் பேசிட்டு போட்டோம், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க தெளிவா இருக்கணும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, ஒருமனப்பாடு ஜபம் இருந்தா, எந்த பிசாசு சக்தியும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. சொந்த மனைவியை பத்தியே புருஷன்கிட்ட வந்து கலங்க, உங்க மனைவியை பற்றி, உங்க மனைவியை பற்றி தெரியுமாடே உனக்குன்னு வந்து சொல்லுவான். அப்படியே இவனுக்கு எரியும், மனைவி வீட்டுக்கு வர்ற எரியும். இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்கும். கோபாக்கினை அவன் பழி வாங்குவான், எந்த ஈட்டையும் பாரான், எந்த வெகுமதியும் வாங்கிக் கொள்ள மாட்டான். அவனுக்கு நோக்கம் எல்லாம் ஸ்திரியை பற்றி எரிச்சல், புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணிவிடும். பாத்தீங்களா, நல்லா இருக்கிற குடும்பத்துல வச்சான் கத்தி. அதே போல வருவான், அங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசினிருந்தாரு, வீட்டுக்காரு பதினாறு வயசு, ரெண்டு பேரும் ஒன்னா மோட்டர் சைக்கிள் போயிட்டாங்க சொல்லிட்டு போயினே இருப்பான் அந்த வீட்டு அம்மா கிட்ட. நம்மா நிம்மதியா இருக்குமா, அதுக்கப்புறம் சும்மா கற்பனை பண்ண பாருங்க, அவே ஆவி அறிகிறோம், பரிசுத்தாவி இல்ல வேற, சந்தேகத்தின் ஆவி. ஐயா அம்மா, அம்மா பாருங்க முக்கியமா, ஐயா உங்களுக்கு அவ்வளவு இருக்காது, இந்த சந்தேகம் உயிரோட குழி தோண்டி பதிக்கும், உயிரோட குழி தோண்டி பதிச்சு விட்டுரும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். யோசித்து பாருங்க, சமாதானத்துக்கு ஏற்றதை பேசணும், முதலாவது கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுறது தமாசாவே போகும், ஆனா தீர்க்க தரிசனமா வந்து அங்கங்க இடிக்கும், ஒத்துக்கணும், ஈடுபடணும். பாம்பேல இப்படிதான் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த குடிக்க குடி சிகரெட்டு இதெல்லாம் பிசாசு வேலை, அதுக்கு அடிமையா கூடாதுன்னு பெரிய சொல்லிச்சு. அவ்வளவு தூரம் நல்லா ஒரு ஒரு 500 பேருக்கு மேல ஒரு வாணிபம் ஓடியாதான் போச்சு. இன்னைக்கு நம்ம பிதாவே உமது கைகளின் ஆவியை
அந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டே தான் நான் கண்ணை மூடி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒடியாவது தபான்னு காலில் விழுந்தான். எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல வாழ்க்கையிலே ஒரு ஆத்மா நம்ம காலில் வந்து உழுது அப்படின்னு அந்த பாஸ்டர் தூக்கி நிக்க வைக்கிறாரு. இந்தியில கேக்குறாரு, யாரோ என்னை பத்தி இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. பேசுறது எல்லாம் என்ன பத்தி தான், என்ன பத்தி தான். ஏப்பா நானே அவர்கிட்ட ஒன்றும் பேசல, ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு மொழி தெரியாத இந்த இடத்துல ஆட்டோ பிடிச்சி எப்படியும் தட்டு தடுமாறி வந்தாரு. பிரசங்கம் பண்ணி முடிக்கிட்டோம், அப்புறம் நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம்னு விட்டுருக்கிறேன். ஏ சப்பா உன் உள்ளத்துல பேசியிருக்கிறாரு, அதை ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னதான். அதறி அழுது தன்னை ஆண்டவர் இயேசு அன்றைக்கு ஒப்பு கொடுத்தான். கை தட்டி பிரேசலா. அவனுடைய மனைவி ஆனந்த கண்ணீர், என் கணவர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாரு, அது போது எனக்கு. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, அண்ணன் ஏதோ கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கிறாரு, எத்தனை அவனுக்கு பேசிதானே அவனுட்டு நான் பேசினு இருக்கலாம். உன் தட தடான ஆடும், மயக்கம் வரும், எனக்கும் என்னென்னமோ பண்ணும், ஆனாலும் அவன் சொல்ற நேரம் கர்த்தருடைய வார்த்தை எதுவும் பேசலாம்னு பேசினு இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. எதற்காக? நித்திய பேரின்பத்தை சுதந்தரிப்பதற்காக தான் திருச்சபை. அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல நீங்கள் விட்டுவிட கூடாது. சபையிலே தான் பரிசுத்தத்தை குறித்து போதனைகள் கொடுக்கப்படுகிறது. தலைமை போதகர் வர்றதுனால என்னைக்கு வராத அன்னைக்கு வரக்கூடாது, எப்பவுமே வரணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஏன் பிரயோஜனத்துக்காக நான் வர்றேன் சர்ச்சுக்கு, அப்படி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவாலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு லாபம், அது பாஸ்டருக்கு லாபம், அது தலைமை போதகருக்கு லாபம், அப்படி என்று நினைத்து வரக்கூடாது. உனக்கு தான் லாபம், உனக்கு தான் ஆசீர்வாதம். சொல்லுவான் பிசாசு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ வேலைக்கு, கர்த்தர் ஒன்றும் திட்ட மாட்டாரு, தண்டிக்க மாட்டாரு. ஒரு 800 ரூபாய் வந்துருல, ஏன் அதை விடுற? 3500 ரூபாய் நஷ்டம் வரும், எதுக்கு? கர்த்தர் அப்படி தண்டிப்பாரு நான் சொல்லல, பிசாசு செய்வான். அவனுக்கு தெரியும் எல்லா வசனமும். பல கோடி ஆண்டுகள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு இருந்த அனுபவம் அவனுக்கு. அவனே சொல்லுவான், இந்த வசனத்தின்படி இந்த பெண் வாழாததனால், இந்த வசனத்தின்படி இந்த மனிதன் வாழாததனால், விசுவாசிதான், இந்த வசனத்தின்படி இவன் ஜீவிக்காதபடியினால் இவன் வீட்டிலே இந்த சாபத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று பிசாசே சொல்லும். ஆண்டவர் கொடுமையினால் தண்டிக்கிறவர் அல்ல, ஆனா பிசாசுக்கு அனுமதி கொடுத்துருவார். அப்ப நான் தெரிஞ்சுட்டான். சில டைம்ல பாத்தீங்களா, பெற்றோரை திருத்துவதற்கு பிள்ளைகளை தொடுவார். அப்பா என்ன என் பசங்க என்ன பாவுக்கு, எனக்கு என்ன மனம் கொடு, நான் தண்டிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், பசங்களை ஏன் தொட? பசங்களை தொட்டாதான் உனக்கு விடுதலை, உனக்கு உனக்கு அறிவு. ஏன்னா நீ பெற்றெடுத்த அனுபவம் இல்லாத சொல்ல, நானே கொடுத்தேன். என் பையன் பொண்ணு சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ காய்ச்சலோ குளிர் காய்ச்சலோ அல்லது டைஃபாய்டோ, அந்த அம்மை என்ன சொல்லுவாங்களே, அம்மை அப்பனா அம்மை மட்டும்தான், அந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ அவன் படுகிற வேதனைகளை பார்க்க முடியாது. பெற்றெடுத்த பெற்றோர் அதை முட்டி போட்டு கேட்பேன், என் மனைவி உட்பட, ஆண்டவரே இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்ததையா, என் பாவத்திற்காக நீ என்ன என்ன வேண்டுமானாலும் தண்டியும். அந்த அம்மை, அந்த டைபாய்டு, அந்த ஜுரம் எல்லாம் எனக்கு வரட்டும், வாழ்க்கை சுகமாக்கு. கேட்டிருக்க நீ கேட்டீங்களா இல்லையா? கேட்க மாட்டீங்களா? வரட்டும். கரெக்டா? அப்படியேப்பட்ட தாய் இருக்கவே முடியாது, தகப்பன் இருக்கவே முடியாது. அதையா தகப்பன் தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்புக்கு ஒப்பிட்டு தான் ஆண்டவர் அங்க பேசுற. எப்படி? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப பேஸ்மெண்ட் பாருங்க, அப்பாவை வச்சுதான் அங்க பரமப்பிதா சொல்ற. அம்மா பத்தி சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, மறப்பாளோ நல்ல மறக்க மாட்டாள், ஒருவேளை அவள் மறந்தாள் நான் உன்னை மறப்பேன். அதனால்தான் நீதிமொழிகள்ல படிக்கிறோம், இயேசுவும் சொல்லி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல, என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் தனம் பண்ணும். 10 கட்டளைகளில் இது எத்தனையாவது கட்டளை? 5வது கட்டளை. படிச்சிருக்கீங்களா?
கனம் பண்றீங்களா கனமான கல்ல தூக்கி போடுறீங்களா? யோசிக்கணும். ஒன்பது கட்டளையும் எச்சரிப்பு, அதை செய்யா, அதை செய்யா, விபச்சாரம் செய்யா, களவு செய்யா, பொய் சாட்சி சொல்லாது, அப்படிதான். அதுக்கப்புறம் விளக்கமே கேட்டேன், இதுக்கு மட்டும்தான். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ பூமியிலே சமாதானமாய் குடியிருப்பதற்கும் உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.